ஆமா கண்ணன் சார். என்ன நீங்க தானே மேனேஜரு? ஆமா. ஒரு அளவும் தெரியலப்பா. அவளுக்கு கணக்க தீத்து பணத்தை கொடுத்து அனுப்புங்க. என்னங்க எனக்கு பணம் கொடுத்தப்ப சொல்றீங்களே, நான் உங்க மேல ஆசை வச்சதுனால தானே நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆசைனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கல்யாணமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆளவுடு. என்னங்க இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா சொன்னதுதான். நீ போலாம். எவ்வளவு பணம் வேணும்? கொடுக்கறத கொடு. ஒரு 500 தட்டுமா? போதும். இந்த 1000. எதுக்கு 500 ரூபாய் போடுறதே? அதுக்குத்தான். அதுக்கு வேற ஆள பாரு. என்ன நீ பெரிய பத்திரி மாதிரி பேசுற? அரக்கு சந்தைக்கு வந்துட்டா 10 பேர் பார்த்து தாண்டி ஆகும். பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறவன் கொம்பனா இருந்தால் என் கூட்டத்துக்கு தேவையில்லை, போட வெளியே. பாஸ் ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இப்ப வரலன்னா அவன் எங்கிட்ட மொத்தத்தனமா நடந்துட்டு இருப்பான். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பாருமா, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள்ல 2 வகை உண்டு. ஒண்ணு, எந்த பெண் கணவனோட குடும்பம் நடத்தி குலப்பெருமையை நிலைநாட்டாளோ அவ செல்லக்கூடிய நோட்டு. எவ ஒருத்தி தான் ஒரு பெண்ணுங்கிறதையும் மறந்துட்டு இப்படி தெருவில் அலையிறாளோ அவ ஒரு செல்லாத நோட்டு. அவன் கணக்குப்படி நீ ஒரு செல்லாத நோட்டு. அதனாலதான் அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டான். இந்த செல்லாத நோட்டு நல்ல நோட்டா வாழணும் தான் நினைச்சது, ஆனா அவன் ஏமாத்திட்டானே. யார் அவன்? இப்ப விருந்தாளிய வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கீங்களே அவன்தான். அவனா? அவன் பெரிய பணக்கார வீட்டு புள்ள, உன்னை எப்படி ஏத்துக்குவான்? பணக்காரனா? இவனா சார்? இவன் சாதாரண கார் திருடன். கார் திருடனா? அப்படின்னா ராதா மில் மேனேஜர் தங்கச்சி வகை இல்லையா? அவன் அப்புறம் ஒரு கதை விட்டுருக்கான இவன். ராதா மில் மேனேஜர் போன் நம்பர் நான் சொல்றேன், 442444. வேணா கேட்டு பாருங்க. அடப்பாவி பயமோனே. ஹலோ. ஹலோ, மிஸ்டர் ராஜலிங்கம் இருக்காருங்களா? இருக்காரு. ஆனா யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல சொல்லிருக்காரு. எனக்கு ஏதாவது சம்திங் வெட்டினா கூப்பிடுறேன். ராஜலிங்கத்துடைய தங்கச்சி மாவனை நான் இங்க கடத்தி வச்சிருக்கேன். அவன் மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். ராஜலிங்கத்துக்கு ஒரே தங்கச்சி, அது பாமா. பாமாவுக்கும் ஒரே பையன் மகேஷ், அது நான் தான். நான் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி என்ன கடத்தி இருக்க முடியும்? நீதான் மகேஷா? என்ன உளறேன்? சத்தியமாங்க, நான் தான் மகேஷ், பாமாவோட ஒரே புள்ள. எதுக்கும் எங்க அப்பா அம்மா என்னோட தடவை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல். போன சனிக்கிழமை உன் மாமனுடைய ஃபாரின் கார் எடுத்துக்கிட்டு நீ மகாபலிபுரத்துக்கு போனியா இல்லையா? ஓ, அதுங்களா? போன போற வழியில கழுக்கு முழுக்குன்னு ஒருத்த வந்து கண்ணடிச்சா, காரை அங்கேயே விட்டுட்டு அவ பின்னாடியே திரும்பி போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா காரை காணும். ஹலோ, ஒரு விஷயம் தெரியுமா? கடத்தப்பட்டது நான் இல்ல, என்னோட கார் தான். மகேஷா, நீ என்ன ஏமாத்தாயா? போடு.